பகவான் சமயம் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பக்தர், பகவானே, நான் தினந்தோறும் கடவுளை பக்தியோடு வழிபடுகின்றேன். ஆச்சாரம் அனுஷ்டானங்களில் எந்த தவறும் இதுவரை நான் செய்ததில்லை. எந்த வேலை ஆரம்பிக்கும் பொழுதும் கடவுளை நினைத்து அதன் பிறகுதான் ஆரம்பிப்பேன். இருந்தாலும் அனைத்திலும் எனக்கு தோல்வியே வருகிறது. கடவுளின் அனுக்கிரகம் எனக்கு இல்லையோ என்று தோன்றுகிறது. நீங்கள்தான் இதற்கு எனக்கு ஒரு மார்க்கம் சொல்ல வேண்டுமென்று பக்தர் சொல்ல, சிறிது நேரம் கழித்து பகவான் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சிறிய படை ஒரு பெரும்படையோடு போரிட்டு தோல்வியை சந்தித்தது. சூரியன் மறைந்த நேரம் என்பதால் அந்த படை வீரர்கள் கூடாரத்திற்கு திரும்பி வந்தார்கள். அதில் ஒரு படை வீரன், தளபதியே, நாம் எப்படியும் போரில் தோற்கத்தான் போகிறோம், அதனால் நாம் திரும்பிச் சென்று விடலாம் என்று கூற, தளபதி சற்று நேரம் கழித்து, என்னால் எந்த முடிவு எடுக்க முடியவில்லை, கடவுளிடமே இதைப்பற்றி கேட்கலாம் என்று அனைவரையும் அருகில் உள்ள கோவிலுக்கு அழைத்து வந்தார். கடவுளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு, தலை விழுந்தால் வெற்றி நிச்சயம், அதனால் தொடர்ந்து போரிடுவோம், பூ விழுந்தால் தோல்வி நிச்சயம், அதனால் நாம் திரும்பி சென்று விடுவோம் என்று கூறி நாணயத்தை சுண்டிவிட்டார். கீழே விழுந்த நாணயத்தில் தலை இருந்தது. அனைத்து வீரர்களும் உற்சாகத்துடன் வெற்றி நிச்சயம் என்று நினைத்தவரே மறுநாள் போரிட்டனர். அந்த பெரும்படை தோல்வியிற்றது. வெற்றி பெற்ற தளபதி தன் கையில் உள்ள நாணயத்தை திருப்பி பார்த்தார். சிரித்தவரே, நாணயத்தின் இரண்டு பக்கத்திலும் தலைதான் இருந்தது என்று பகவான் கதையை சொல்லி முடித்தார். அந்த சிறுபடையின் வெற்றிக்கு காரணம் கடவுளின் அனுகிரகம் அல்ல, அந்த தளபதி வீரர்களுக்கு ஏற்படுத்திய தன்னம்பிக்கைதான். கலப்படமற்ற எந்த தன்னம்பிக்கையும் வெற்றியை தேடித்தரும். கடவுளிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை விட வேண்டுதல் வேண்டாமையே கேட்க வேண்டும். இந்த அனுக்கிரகம் உனக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் அனைத்து துன்பங்களிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலை பெற்றவனாக இருக்க முடியும். இதுவே ஆன்ம விசாரத்தின் முக்கிய நோக்கமாகும். வைராக்கியம் மற்றும் ஆன்ம விசாரம் மட்டுமே உன் பிறப்பின் நோக்கத்தை அடையச் செய்யும்.